அஞ்சலகத் துறையில் பிஓ மற்றும் ஆர்எம்எஸ் அக்கவுண்டன்ட் பதவிக்கான தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 14 தேர்வு நடைபெறும் என்று அஞ்சலகத்துறை அறிவித்திருக்கிறது. ஆனால் அந்த தேர்வு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில்தான் தேர்வு தாள் இருக்கும் என்று வெளியான செய்தி என்பது அதிர்ச்சியை கொடுக்கிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டு இப்படி ஒரு அறிவிப்பு வந்தவுடன் அப்பொழுது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்த நேரம் நாடாளுமன்றத்தில் இந்த அறிவிப்பு பெரும் புயலை கிளப்பியது. நாங்கள் மிக வலிமையான கண்டனத்தை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்தோம். அனைத்து மொழிகளிலும் வந்து தேர்வெழுவதற்கான அனுமதியை தர வேண்டும் என்று கேட்டோம். அன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் நாடாளுமன்றத்திலே வந்து வாக்களித்தார். அனைத்து மொழிகளிலுமே தேர்வெழுவதற்கு நாங்கள் வந்து அனுமதி வழங்குகிறோம் என்று குறிப்பிட்டார். அதே போல இது சார்ந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்த பொழுது கடந்த ஆண்டு ஜூலை 30 அஞ்சலக துறையின் சார்பிலே கொடுத்த பதிலிலும் தமிழிலே நான் வந்து தேர்வெழுதுவதற்கான அனுமதியை நாங்கள் வழங்குகிறோம் என்று துறை சார்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்திலே வந்து அவர்கள் வந்து உறுதிமொழி அளித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் வந்து மத்திய அரசினுடைய அஞ்சலக துறையினுடைய இந்த அறிவிப்பு அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. சட்டத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழியையும் மீறி நீதிமன்றத்திலே கொடுத்த உறுதிமொழியையும் மீறி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தான் தேர்வு தாள் இருக்கும், அதில் தான் தேர்வு எழுத வேண்டும் என்ற அறிவிப்பு வந்து கடும் அதிர்ச்சியை உருவாக்குகிறது. ஹிந்தியை தாய்மொழியாக கொள்ளாத மாணவர்கள் அனைவருக்கும் பெரும் மன நெருக்கடியை இவர்கள் உருவாக்குகிறார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் ஆங்கிலத்தை படித்து ஆங்கிலத்தில் இந்த தேர்வு எழுத வேண்டும், ஆனால் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்களது தாய்மொழியிலே இந்த தேர்வை மிக எளிமையாக கேள்வியை புரிந்து கொண்டு விரைவாக எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டுமல்ல, அஞ்சலகத்துறை மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டாத அனைவர்களின் மீதும் ஒரு பெரும் தாக்குதலை மத்திய அரசு திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதல் 2 நடக்கிறது. ஒன்று தேர்வு எழுதும் மொழி, இன்னொன்று தேர்வு எழுதும் மையம். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால் தமிழகத்திலே இருக்கிற மத்திய அரசு சார்ந்த மிக முக்கியமான பிரிவுகளுக்கான தேர்வு மையம் தமிழகத்தை விட்டு வெளியிலே தான் நடத்தப்படுகிறது. இப்ப சமீபத்திலே கூட கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கான தேர்வு மும்பையிலே வைத்து நடத்துகிறார்கள். இது ஏன்? அதே போல CRPF தேர்வு தமிழகத்திலே தேர்வு மையம் இல்லை. இப்படி தொடர்ச்சியாக மத்திய அரசு சார்ந்த துறைகளுக்கு தேர்வு மையத்தை தமிழகத்தை விட்டு வெளியிலே வைப்பது, அதே போல தேர்வை ஹிந்தியிலும் ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்துவது, இது தமிழிலே படித்த தமிழகத்தை சார்ந்த தமிழ் ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த மாணவர்களுக்கு உளரீதியான ஒரு நெருக்கடியை கொடுப்பது, மத்திய அரசு பணி என்றால் அது ஹிந்தி தெரிந்தவர்களுக்காக மட்டும்தான் என்ற ஒரு நிலையை நோக்கி அவர்களை நகர்த்துவது என்ற நிலையில் இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் இருக்க எடுத்து போராடி கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 1 முன்பு மத்திய அரசினுடைய மத்திய உள்துறையினுடைய இணையமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனக்கு எழுதுகிற கடிதம் ஹிந்தியிலே மட்டும் எழுதுகிறார். அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே நான் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன். இப்பொழுது அதே அமைச்சர் எனக்கு பதில் அனுப்புகிறார், நாங்கள் தவறுதலாக எழுதிவிட்டோம் என்று. இது ஒரு நிர்வாக தவறல்ல, இது ஒரு நிர்வாக கவனக்குறைவு அல்ல, இது மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவை ஹிந்தி அல்லாத மொழி பேசுகிற மக்களை இரண்டாம் தர மக்களாக உணர செய்கிற ஒரு வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக தமிழக மாணவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதனையோடு இங்கே நான் பதிவு செய்கின்றேன். இப்பொழுது இந்த அஞ்சலகத்துறை சார்ந்த விஷயத்தை உடனடியாக மத்திய அரசுடைய கவனத்திற்கு இன்றைக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். உடனடியாக இந்த உத்தரவு திரும்பப்பெற வேண்டும், தமிழ் உள்ளிட்ட மொழிகளிலே எழுதுவதற்கு தேர்வு எழுதுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.